நாகர்கோவில் அருகே படுத்த படுக்கையாக இருக்கும் மகளை தூக்கிக் கொண்டு காய்கறி விற்கும் பெற்றோர்களின் சோகம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி பகுதியைச் சேர்ந்தவர் வளர்மதி விஜயன் தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். மகள் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு 12 வருடங்களாக படுத்த படுக்கையாக இருந்து வந்துள்ளார். இந்த தம்பதி பூதபாண்டியில் காய்கறி கடை ஒன்றை தொடங்கி நடத்தி வருகின்றனர். வியாபாரம் செய்ய கணவன் மனைவி இருவரும் கன்னியாகுமரியில் இருந்து பூதபாண்டி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் சென்று காய்கறிகளை விற்கின்றனர். அதில் வரும் சொற்ப வருமானத்தை வைத்து தங்கள் குடும்பத்தை நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் படுத்த படுக்கையாக இருக்கும் மகளை வீட்டில் தனியாக விட முடியாமல் சந்தைக்கு தூக்கிக் கொண்டு சென்று அங்கேயே அருகில் படுக்க வைத்துக் கொள்கின்றனர். 12 வருடங்களாக அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் தங்கள் மகளை காப்பாற்ற வேண்டும் என்றும், ஆனால் அதற்கு போதிய பணவசதியும் இல்லை என்றும் சிறுமியின் தாயார் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழக அரசுதான் உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். என் ஊர் வந்து அருமநல்லூர் ஊரகணம். என் பிள்ளை நானும் என் கணவன் வரமாட்டேன், வேலைக்கு போவோம். அவங்க விழுந்து அடிபட்டு 9 வருஷமா அவங்களும் வேலைக்கு போவாங்க. என் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து 12 வருஷமாச்சு. பிறந்தாக்கிலே பிள்ளை படுத்த படுக்கையில் தான் கிடக்கு. நடக்க பேச எதுவும் செய்யாது. உட்காரவும் மாட்டோம். நாங்கள் வேலைக்கு போனாலும் பிள்ளைய கையில் கொண்டு தான் போவோம். அவ்வளோ பார்த்ததும் ஆள் இல்லை. விழ மாட்டோம் ஆஸ்திரேலியா. அவங்களுக்கு மறந்து பார்த்துட்டுருக்கேன். தமிழக அரசு எங்களுக்கு முடிஞ்ச உதவியை ஏதாவது பிள்ளைக்கு ஆஸ்திரி செலவுக்கு எங்களுக்கு முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள்.